பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்பானைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இங்குள்ள சுங்கான்கடை, தாழக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பாரம்பரியமாக மண்பாண்டம் செய்யும் தொழிலில் பல குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் மண்பானைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இங்கு தயார் செய்யப்படும் பொங்கல் பானைகள் நெல்லை, மதுரை, ராமநாதபுரம், சேலம், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களான கேரளாவிற்கும் அதிக அளவில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் முறையாக விண்ணப்பம் செய்து குளங்களில் மண் எடுக்கும் அனுமதியை மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்றும், பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானையையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மண்ணு குளம் வெட்டும்போதுதான் மண்ணுக்கு பாசு கொடுக்க போறோம். அந்த மாசக்கணக்கில் ஆகும்போது பிறகு மழை வந்து குளம் பெருகினாலும் எங்களுக்கு பாசு துணைத்து கிடைக்கல. அதனால வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே எங்களுக்கு உடனே தானே பாசு வழங்கக்குள்ள ஏற்பாடு செய்தால் எங்களுக்கு பொங்கல் பானை மட்டும் இல்லை, எங்களுக்கு வாழ்வாதாரமும் எங்களுக்கு நல்ல செழிப்பாட்டு இருக்கும். லோன் இது பண்ணோன்னா பிரைவேட் இதில் போய் நம்ம பேங்க்ல நம்ம போய் லோன் கேட்டுட்டு இருக்க முடியல. அதில் ரொம்ப வார்மாலிக்கு ரொம்ப இது கேட்குறாங்க. அதுக்கே ரொம்ப நாங்கள் அலைச்சல் அதிகமாக. இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதனால கவர்மெண்ட் நீங்க தான் எங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும். தமிழக அரசு இந்த மண்பாண்டங்களை கொடுக்க வேண்டியன கரும்பு கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, ரூபா கொடுக்குறாங்க. இந்த மண்பாண்டத்தையும் சேர்த்து அவங்க அரசு வழங்க வேண்டும். அப்புறம் தரமான பொருள் தான் இங்கே தயாராகுது. இது இயற்கை பொருள், பிளாஸ்டிக்கோ அலுமினியோ பயன்படுத்தாமல் மண்பாண்டங்களை உபயோகிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.